பார்த்துட்டு டிராஃபிக் ப்ரியாரிட்டி ஃபார் ஆம்புலன்ஸ் கண்ட்ரோல். சரியா, நார்மலாக டிராஃபிக் சிக்னல் விழுந்துகிட்டே இருக்குது ஒரு ரொட்டீனில், அந்த டிராஃபிக் சிக்னலில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்ட். இதில் டிரான்ஸ்மிட்டரு ரிசீவர்னு ஒன்று வச்சுருக்கோம், இதுதான் டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன். இந்த டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன் தான் எதில் இருக்கும், வெஹிக்கிளில் இருக்கும். இது ரிசீவர் செக்ஷன், இது வந்து டிராஃபிக் லைட் அந்த சிக்னலில் இருக்கும். நார்மலாக சிக்னல் விழுந்துட்டே இருக்கும், பாரு உனக்கு தெரியுதா இங்கே என்ன அது அப்படியே சிக்னல் விழுந்துட்டே இருக்கலாம், ஒரு ஃப்ளோவில் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கா, சிக்னல் விழுந்துட்டே இருக்கு. ஆனால் நமக்கு வந்து இதுதான் ஆம்புலன்ஸ்னா, இங்கேருந்து ஆம்புலன்ஸ் ஒரு சிக்னலை பாஸ் பண்ண உடனே இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணிட்டு அந்த சிக்னலை பிளாக் பண்ணும், சரிதானே. இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம வந்து அன்னைக்கு கொடுத்தது கிடையாது, நமக்கு சிங்கிள் பிட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டரே போதும், புரியுதானா. இங்கேருந்து 27 மெகாஹெர்ட்ஸில் நமக்கு ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும், இது ரிசீவர், இது வந்து அதே 27 மெகாஹெர்ட்ஸை ரிசீவ் பண்ணும், சரியா. இங்கே பாரு, இது பவர் சப்ளை யூனிட், பவர் சப்ளை யூனிட்டோட யூஸ் என்ன, 230 வோல்டேஜை 5 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 230 வோல்டேஜ் 5 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பவர் சப்ளை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து 230 12 வோல்டேஜ் ஏசி 500 mA மாற்றி அதை 12 வோல்டேஜ் ஏசியை, இதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா அந்த ஏசியை டிசியை மாற்றி அதை பியூர் டிசி, பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட் பல்சேட்டிங் டிசியாக இருக்கும், அந்த பல்சேட்டிங் டிசியை ஃபில்டர் கெப்பாசிட்டி போட்டு பியூர் டிசியாக மாற்றி 7805 போட்டோம்னா 5 வோல்டேஜ் வந்துடும். அந்த 5 வோல்டேஜோட அவுட்புட்டை திருப்பியும் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபில்டர் போட்டிருக்கும், அதான் கெப்பாசிட்டி போட்டோம். இப்போ 5 வோல்டேஜ் டிசி வந்துருச்சா, அந்த 5 வோல்டேஜில் தான் நமக்கு டோட்டல் செக்ஷனுமே ஒர்க் ஆகுது. அப்போது 5 வோல்டேஜில் ஒர்க் ஆகும் போது இதுக்கு ரிசீவருக்கு கொடுத்துட்டோம், இதுக்கு கொடுத்துட்டு, இதுக்கு கொடுத்துட்டு, மூணுத்துக்குமே சப்ளை கொடுத்துட்டோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரோலர் பார்த்தோன்னா PIC16F877A, சரியா, பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிறிஸ்டல் வந்து பார்த்தோன்னா இதான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக்ஷன் சொல்லுவாங்க, 4 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு 1 MHz ஸ்பீடில் ஒர்க் ஆகும், என்னென்னா ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு F=2 கிறிஸ்டல் டிவைடட் பை 4, கிறிஸ்டலோட வேல்யூ வந்து 4 MHz டிவைடட் பை 4=1 MHz, இது ரீசெட் சர்க்கியூட்டு, உன்னோட அப்ளிகேஷனை திருப்பி ரீரன் பண்ணுறதுக்காக ரீசெட் கொடுத்துருக்கோம், சரிதானா. சரி, இப்போ பாரு, இது டிரான்ஸ்மிட்டர் அப்படி தானே, இப்போ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நீ சிக்னலில் பாஸ் பண்ண போகிற, சிக்னல் பிளாக் ஆயிடுது, இதை கூடாது செகண்ட் பார்த்துக்க, எதில் ப்ரெஸ் பண்ணிருக்க மாட்டேன், இதை ப்ரெஸ் பண்ணனா என்ன ஆகுது, நமக்கு மற்ற எல்லா சிக்னலும் பிளாக் ஆகிட்டு உடனே பிளாக் ஆகக்கூடாது, ஒரு இடம் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு, அப்போ வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸை காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உடனே பிளாக் ஆகக்கூடாது, கொஞ்சம் நேரத்தில் வருது, உனக்கு போகும்போதே தெரியும் டக்கு டக்குன்னு பிளாக் ஆகாது, கொஞ்சம் ஒரு செகண்ட் ஓடி அப்புறம் பிளாக் ஆகும், ஒரு ரியல் டிராஃபிக் இருக்கிற மாதிரி போடுறதுக்காக நம்ம அப்படி போட்டிருக்கோம், சரியா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா, இதில் எல்இடியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நார்மலாக ஒரு எல்இடி எரியணும்னா என்ன பண்ணுவோம், 5 வோல்டேஜும் கிரவுண்டும் கொடுத்தா எல்இடி போஞ்சிரும், ஆனால் 5 வோல்டேஜை ஒரு 330 ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்தனா கரெக்டாக ஒரு 15 mA கரண்ட் வரும், அப்போ நீ எல்இடி கொடுத்தா நல்லா பிரைட்டாக இருக்கும், நேரம் 5 வோல்டேஜ் கொடுத்தனா என்ன ஆகும், எல்இடி போயிடும், அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை யூஸ் பண்ணியிருக்கோம், சரியா. இங்கே பாரு, ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுருவோம் பாரு, PIC16F877A,